சினிமாவால தியேட்டர்ஸ் மால்ஸ் எல்லாம் மூடிட்டாங்கன்னு உங்களுக்கு போர் அடிக்குதா? நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய இந்த டேஸ்ல உங்களை செம்மையா என்டர்டைன் பண்ணும் அப்படின்றதுக்காகவே இப்போ ஜி5ல ஒரு புத்த புது சைக்காலஜிக்கல் த்ரில்லர் வெப் சீரீஸ் வந்திருக்கு. எஸ், கண்ணாமூச்சி. இந்த வெப் சீரீஸ்ல இது வரைக்கும் நீங்க வெள்ளித்திரையில மட்டுமே பாத்துட்டு இருந்த பூர்ணா, போஸ், விவேக் பிரசன்னானு ஏகப்பட்ட பேர் லீட் ரோல் பண்ணிருக்காங்க. இந்த பக்காவான த்ரில்லர் வெப் சீரிஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க உங்களுக்கு 30% ஆஃபரும் இருக்கு. உங்களுக்கான ப்ரோமோ கோட் ZEE5KMH30. சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரோமோ கோட் அண்ட் லிங்க்கும் இருக்கு, கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. கொரோனா வீதியில இருக்க நாம கொரோனாக்கு வீதி கொடுக்கலாம் வாங்க. காவல்துறை, இந்த பெயரை கேட்டால் எதிர்மறை எண்ணங்கள் தான் பலருக்கும் ஏற்படுகிறது. அது நமது சமூகத்தின் துரதிருஷ்டம். ஆனால் களத்தில் உண்மையோ வேறாக உள்ளது. வெள்ளம், பெருமழை, புயல், நிலநடுக்கம், இப்படி சமூகம் இக்கட்டான காலத்தை கடக்கும் போதெல்லாம் அவர்கள்தான் களத்திற்கு முதல் வீரர்களாக வந்து நின்று உதவிகள் செய்கின்றனர். இதோ இப்போது கூட பாருங்கள், கொரோனா கொரோனா என்று உலகமே அஞ்சி போடும் சூழலில் நமக்காக, நம் குடும்பத்தின் நலனுக்காக களத்தில் நின்று பணியாற்றுகிறார்கள் காவல்துறையினர். நமக்காக ரோட்டில் நின்று நம்மை வீட்டிற்குள்ளேயே இருங்கள் என கேட்கும் காவல்துறையினர், மனைவி குழந்தைகளோடு அமர்ந்து உணவு கூட சாப்பிட முடியாமல் சிரமப்படுகிறார்கள் என்பதற்கு இந்த புகைப்படம்தான் சாட்சி. காவல்துறையினரின் கடமையை பாராட்டி இணையதளங்களில் ஏகப்பட்ட மீம்ஸுகள் உலா வருகின்றன. கடைநிலை காவலர்கள் முதல் காவல் ஆணையர்கள் வரை களத்திற்கு வந்து நமக்காக குரல் கொடுக்கின்றனர். அவங்க சொல்றது எல்லா நன்மைக்கு தான் சொல்றாங்க. அவங்க சொல்றது எல்லா கேட்டு எல்லாரும் வீட்டில் இருந்தா எல்லாத்துக்கும் நல்லதுதான். அவங்க நம்மளுக்கானு தான் சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளுக்கானு தான் அந்த டாக்டரு, போலீஸு எல்லாருமே நம்மளுக்கானு தான் இதுன்றாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு எல்லோரும் இருந்தோம்னா நம்மளுக்கு இன்னும் க்யூராக சீக்கிரத்தில் க்யூர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க சொல்கிறத கேட்டு வீட்டிலே இருந்து வீட்டிலே இருந்து பார்ப்போம். ஒரு வாரம் சமாளித்தோம்னா இந்த க்யூர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்குவோம். நம்ம போலீஸ் சொல்கிறத கடைபிடிச்சோம்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். போலீஸுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து உண்மையாக சிறப்பாக வந்து அவங்க குடும்பத்தையும் விட்டு நல்லா வந்து சிறப்பணிச்சிட்ருக்காங்க. இங்கே அவங்க வந்து ரோட்டில் வந்து எல்லாருக்கும் வந்து அட்வைஸ் பண்ணி எவ்வளவோ பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் சில மாணவர்களும் அவங்கள வந்து மதிக்காமல் அவங்க சுதந்திரமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது தவறான செயல். இந்த காவல் அதிகாரிகள் வந்து உண்மையாலுமே வந்து வணக்கத்துக்குரியவர்கள், கண்டிப்பாக வந்து பாராட்டிக்குரியவர்கள். அவங்கள வந்து கண்டிப்பாக மதித்து ஆகணும். குடும்பத்தை விட்டுட்டு எவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்கன்னா அதை நம்ம கண்டிப்பாக மதித்து ஆகணும். அதை வந்து எல்லாருமே மதிக்கணும். அதான் வேண்டுகோள். கொரோனா பொம்மையை ஹெல்மெட்டாக மாட்டிக்கொண்டு விழிப்புணர்வு, பாட்டு பாடி விழிப்புணர்வு என்று கொரோனா பரவலை தடுக்க மக்களை வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தும் காவலர்கள் ஒரு கட்டத்தில் காலில் விழுந்து கேட்கும் நிலைக்கே சென்று விட்டார்கள். ஆனால் இது போன்ற முயற்சிகள் எல்லாம் தோல்வியுறும் போதுதான் தவிர்க்க இயலாமல் போலீசார் மக்களை அடிக்க நேரிடுகிறது என்கின்றனர் அதிகாரிகள். ஆனாலும் மக்களை அடிக்கக்கூடாது என்றே அறிவுரை வழங்குகிறார்கள் காவல் உயரதிகாரிகள். வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ல இருக்கிற எந்த போலீஸ் பர்சனலோ, ஏஆர், டிஎஸ்பி, லோக்கல், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், யாரா இருந்தாலும் கையில் அழுத்தி வச்சிருக்க கூடாது. நம்முடைய நோக்கம் இந்த 144 சிஆர்பிசி கண்டிஷன்ஸை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறது தான். அவங்கக்கிட்ட அவங்கள பப்ளிக்கை ஹராஸ் பண்ணுறதோ இல்லை பப்ளிக்கை வந்து அடிக்கிறது அது மாதிரி இது ஒரு லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் இல்லை. ஜஸ்ட் புரிய வைங்க. அதுக்கு தான் எல்லா இடத்துலையுமே பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் வைக்க சொல்லியிருக்கு. அந்த பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டத்தை வச்சு ஒரு ஆளை இருக்கிற போலீஸில் ஒரு ஆளை வச்சு பேச சொல்லுங்கள். இது மாதிரி தேவையில்லாமல் வெளியே வர்றதில் இவங்களுக்கு என்னென்ன உடல்நல குறைவு வர வாய்ப்பு இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் வரும், இது எப்படி அவங்க குடும்பத்தினரை பாதிக்கும், பப்ளிக்கை பாதிக்கும், இது மாதிரியான விஷயங்களை ரிப்பீட்டடாக சொல்லுங்கள்.
எந்த காரணத்தை கொண்டும் நாம் வந்து நம்முடைய சமநிலையை இழந்துடக்கூடாது. பேலன்ஸை இழந்துட்டு நாம் போய் அவங்கக்கிட்ட சண்டை போட்டுகிட்டு இருந்தோம்னா தேவையில்லாத அவ பெயர் நமக்கு. வெளியிலேருந்து பார்க்குறவங்க நாம் அடிக்கிறதோ இல்லை தள்ளுறதோ இல்லை திட்டுறதோ அதை தான் ஹைலைட் பண்ணுறாங்க. அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை யாரும் பேசுகிறது இல்லை. அதனால் தயவு செஞ்சு எல்லா ஆஃபீஸர்ஸும் கீழே இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லிகிட்டே இருங்க. காவல்துறையினரின் இந்த தன்னிகரில்லா சேவையை பொதுமக்கள் பெரிதும் பாராட்டுகின்றனர். இரவு போல தூக்குறது கிடையாதுங்க. அவங்க சொல்கிற நம்ம மக்கள் யாரும் கேட்குற நம்ம கேட்டோம்னா அது கேட்டு நம்ம வந்து வெளியே வர ஒன்பாட்டி போகிறது தடை உத்தரவு வந்து நம்ம வந்து வெளியே வராமல் இருந்தோம்னா நமக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்ம மனைவி குழந்தைகளுக்கும் நல்லது. இதுக்கு வந்து இந்த தமிழக கவர்மெண்ட் தமிழக போலீஸார் வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டணுங்க. ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பால் வாங்குறது வெளியே போகிறது நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் பயப்படுறோம். ஆனால் அந்த தமிழக போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 24 மணி நேரம் அவங்க ரோட்லேயே நமக்காக நிற்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் பார்க்குறது கிடையாது. நான் ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், அந்த போலீஸார் வந்து தூங்கிட்டு இருக்காருங்க, கையிலெல்லாம் கொசு. ஏன்னா நமக்காக நீ ராப்பகலாம் உழைச்சிருக்காங்க. அதனால் நான் ரொம்ப சொல்கிறேன், காவல் தெய்வம்னு சொல்கிறாங்க, காவல் தெய்வம் வந்து சாமி கிடையாதுங்க, காவல் தெய்வம் வந்து போலீஸார் தான். அவங்க ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப வாழ்த்து சொல்கிறாங்க, நல்லா செயல்படுறாங்க. ஒரு 5 பேருக்கு மேலே கூடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மீறி என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த நேரத்தில் வந்துட்டு அரசாங்கம் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம கடைபிடிக்கணும். போலீஸ் வந்து இரவு பகல் பார்க்காம ரொம்ப ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு வாட்ஸ்அப்பை பார்க்குற ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு அவங்க அப்பா போகாதீங்கப்பா வேலைக்கு போகாதீங்கப்பா அப்படின்னு ரொம்ப அந்த குழந்தை அழுகுது. அது நம்ம போனாதான்ப்பா நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஒரு போலீஸ்கார் வாட்ஸ்அப்பில் பார்க்குற சென்னையில் கையெடுத்து கும்பிட்றாருங்க. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. போலீஸை பற்றி வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சல்யூட் தாங்க. காவல்துறை என்றாலே தவறானவர்கள் என்கிற பிம்பம் தற்போதைய சூழலில் வெகுவாக மாறியுள்ளது. அவர்களின் தன்னிகரில்லா சேவையை பாராட்ட வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும்.